ஹே ஹலோ காய்ஸ், இன்றைக்கு நாம் விஸ்பரிங் கார்டர்ஸ் படத்தோட பார்ட் ஃபைவான அ பிளட் பிளச் மூவி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பார்ட்ஸான விஸ்பரிங் காரிடர்ஸ், மெமெண்டோ மோரி, வாய்ஸ், விஷிங் ஸ்டெஸ் இந்த படம்லாம் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓப்பனிங்கில் யோஜென், யாங், சோஹின் சொல்லக்கூடிய மூணு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. அவங்க ஸ்கூலில் இருக்கக்கூடிய சர்ச்சில் கையில் கேண்டலோடு நின்றுட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தா இவங்க மூணு பேருக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது. அதிலிருந்து வெளியே வரத்துக்காக அன்னைக்கு நைட் அவங்க அங்கேயே சூசைட் பண்ணிக்க போகிறதா பிளெச் பண்ணிட்டுருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு கத்தி இருக்குது, அதால் கையை கிழிச்சிட்டு ரத்தத்தில் ப்ராமிஸ் பண்ணிட்டுருக்காங்க. கரெக்டாக அப்போன்னு பார்த்து சர்ச் கதவை யாரோ தட்டக்கூடிய சவுண்டு கேட்குது. இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு ராங்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணை காட்டாங்க. சர்ச் வாசலில் நின்றுட்டு அவளோட அக்காவுக்கு மெசேஜ் பண்ணிட்டுருக்கான். ரொம்ப நேரமாக உனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், சீக்கிரமாக வான்னு அனுப்பிட்டு இருக்கும் போதே சடன்னாக அவள் பின்னாடி டொம்முன்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. திரும்பி பார்த்தா யாரோ ஒரு பொண்ணு மாடியிலிருந்து கீழே விழுந்திருக்கான். ராங் கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரியுது அங்கே செத்து கிடக்கிறது அவளோட அக்காவான ஊஞ்சும். பயத்தில் ராங் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறான். இதோட இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு டைட்டில் கார்டோட மெயின் ஸ்டோரிக்குள்ளே வராங்க. அடுத்த நாள் காலையில் பிரின்சிபல் ஆஃபீஸில் யோஞ்சன், யாங், சோஹி மூணு பேரும் உட்காந்துருக்காங்க. அவங்க கிட்ட சூசைட் பண்ணிக்கிட்ட ஊஞ்சுவை பற்றி விசாரிச்சிட்ருக்காங்க. முக்கியமாக முன்னாடி நாள் அவங்க பிளட்டில் ப்ராமிஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி அவங்க சூசைடெல்லாம் பண்ணிக்கல, ஏன்னா ஊஞ்சு விழுந்த சவுண்டு கேட்டு அவங்களும் வெளியே வந்திருப்பாங்க. பிரின்சிபல் சோஹி கிட்ட தான் முக்கியமாக விசாரிச்சிட்ருக்காங்க, ஏன்னா அவளுக்கு தான் ஊஞ்சுவை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே தெரியும். இதோட பிரின்சிபலும் விசாரித்து முடிச்சுட்டு மூணு பேரையும் அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. சோஹி மட்டும் வாஷ்ரூமுக்கு வந்து பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறோம், ஏன்னா ஊஞ்சு இறந்ததை அவளால் தாங்கிக்க முடியலை. அழுந்து முடிச்சுட்டு வெளியே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது சடன்னா அங்கே ஊஞ்சுவோட ஆவி நிற்கிற மாதிரி இருக்கும். ஒரு கொடூரமான கை சோஹியை தொடுற மாதிரி வருது, ஆனால் அவள் பார்க்கும்போது டக்குன்னு அங்கேருந்து மறைஞ்சு போயிடுது. இதோட சோஹி கிளாஸுக்கு வந்துடுறா, ஆனால் கிளாஸில் இருக்க சில பொண்ணுங்க சோஹியை வம்பலுக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரின்சிபல் உன்கிட்ட என்ன கேட்டாங்க, ஊஞ்சு எப்படி இறந்தான்னு தெரியுமா? எனக்கென்னவோ ஒன்னால் தான் அவள் சூசைட் பண்ணிக்கிட்டாலோன்னு தோணுது, ஏன்னா இத்தனை வருஷம் ஃப்ரெண்டாக இருந்துட்டு நீ தான் அவளை கழட்டி விட்டேன்னு சொல்லி வம்பெடுத்துட்ருக்காங்க. கரெக்டாக அப்போன்னு பார்த்து யோஜன் உள்ள வந்து சோஹிக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்ருக்கான். ஆனால் ஊஞ்சு சாகிறதுக்கு முன்னாடி உன் கூட தானே இருந்தா, உனக்குமா எதுவும் தெரியாதுன்னு யோஞ்சன் கிட்டே கேட்டுட்ருக்காங்க. ஆனால் யோஜன் இவங்க பேசுகிற எதையுமே பெருசாக கண்டுக்கல, சோஹியை கூட்டிகிட்டு வெளியே வந்துடுறா. இதோட லன்ச் டைமில் லன்ச் வாங்கிறதுக்காக எல்லாரும் லைனில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போன்னு பார்த்து மறுபடியும் மேனு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு சும்மா இல்லாமல் லைனில் நின்றுட்டு இருந்து சோஹி மேலே சாப்பாடு எடுத்து கொட்டிடுறோம். ஊஞ்சுவோட சாவுக்கு கண்டிப்பாக சோஹி தான் காரணம், ஏன்னா ஊஞ்சுவை விட்டுட்டு அவள் யோஜன் யாங் கூட போயிட்டு தான் அந்த பொண்ணு சொல்லிட்டுருக்கான். இந்த தடவை செம்ம காண்டான யோஜன் மே கன்னத்திலேயே பளிச்சுன்னு ஒரு அற வச்சிட்றா. இன்னொரு டைம் இந்த மாதிரி பேசிட்டு எங்ககிட்ட வந்தீன்னா நீ அவ்வளோதான் சொல்லி அவளை திட்டி அனுப்பிடுறோம். இதோட சில நேரம் கடந்து போகுது. சோஹி மட்டும் தனியாக லைப்ரரி ரேக்ஸுக்கு நடுவில் சோகமாக உட்காந்துருக்கா. அவளை தேடிட்டு யூஜின் அந்த இடத்துக்கு வரான். என்ன ஆச்சுன்னு யூஜின் கேட்கும்போது இந்த இடத்துல வச்சு தான் ஊஞ்சுக்கிட்ட நம்மளோட பிளானை சொல்லிட்டு இருந்தேன், அவ கூட சேர்ந்து நம்மளும் செத்து போயிருக்கணும், ஆனால் அவன் மட்டும் இப்போ தனியாக செத்து போயிட்டான்னு சொல்லி சோஹி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அப்போதைக்கு யோஜன் அவளை சமாதானம் பண்ணி மெடிக்கல் ரூமில் படுக்க வைக்கிறா. கொஞ்ச நேரம் தூங்கி ஏஞ்சின்னா எல்லாமே சரியாக போய்டும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். சோஹியோட கனவுல கூட ஊஞ்சு இறந்து போன விஷுவல்ஸ் தான் வந்து போயிட்டு இருக்கு. இதோட பயந்து போய் அங்கேருந்து ஏஞ்சிக்கிறான். இதோட ஊஞ்சுவோட ஃபினரலுக்கு போகிறான், ஆனால் அங்கேயுமே அவளால் இருக்க முடியலை. கில்ட்டி ஃபீலால் அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்குறான். கரெக்டாக அப்போன்னு பார்த்து ஊஞ்சுவோட தங்கச்சி ராங்கங்கே வந்துடுறா. ஏன் அதுக்குள்ளே கிளம்புறீங்க, நாளைக்கு இந்த நேரத்துக்கு அக்கா இங்கே இருக்க மாட்டான்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்கான். ஆனால் என்னால் இங்கே இருக்க முடியலை, கண்டிப்பாக இன்னொரு நாள் வரேன்னு சோஹி ரொம்பவே பதட்டமாக பேசிகிட்ருக்கான். இதை பார்க்கும்போது ராங்க்கு லைட்டாக டவுட் வருது. என் அக்கா ஏன் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டு பார்க்குறா. சோஹி எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சமாளிக்கும் போதே முன்னாடி நாள் அவள் சொல்லி தான் நான் சர்ச்சுக்கு வந்து வெயிட் பண்ணேன், அதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னு ராங்க கேள்வியாக கேட்டுட்ருக்கான். என்னால் இப்போ எதுக்கும் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சோஹி அங்கேருந்து கிளம்பிடுறான்.
போகிற வழியெல்லாம் ஊஞ்சு கூட எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவன் நினச்சி பார்த்துட்ருக்கான். இதோட அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு வரும்போது ஊஞ்சு இறந்து போன இடத்த தான் சோஹி பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படியே சோஹி பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் நினச்சி பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த பில்டிங்கோட டெரஸில் உட்காந்து தான் அவளும் ஊஞ்சும் பேசிகிட்ருக்காங்க. என்றைக்குமே நம்ம ரெண்டு பேரும் பிரியவே கூடாது, செத்தா கூட ஒன்றா தான் சாகணும்னு ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க. அப்போன்னு பார்த்து சோஹி அவகிட்ட இருக்க ஒரு ஐபாடை ஊஞ்சுக்கிட்ட கொடுக்குறான். இது என்றைக்குமே உன்கிட்ட தான் இருக்கணும், இது இருக்க வரைக்கும் கண்டிப்பாக நம்ம பிரிய மாட்டோம்னு சொல்லியிருக்கா. இப்போ அப்படியே சீன் ப்ரெசண்ட்டுக்கு வருது. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு சோஹி கிரைம் சீன் நடந்த இடத்துக்கு பக்கத்தில் போகலான்னு பார்க்குறா. கரெக்டாக யாங் அங்கே வந்து அவளை கூட்டிகிட்டு போயிடுறான். இதோட கிளாஸுக்கு வந்துடுறாங்க. அங்கே கூட சோஹியோட கையெல்லாம் அப்படியே ரத்தமாக வழியிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரே செகண்டில் அது மறைஞ்சு போயிடுது. அதே போல கிளாஸுக்கு வெளியா ஊஞ்சோட சாவுக்கு இவங்க மூணு பேர் தான் காரணம்னு மூணு பேரோட பேரையும் எழுதி வச்சிருக்காங்க. இதை பார்த்த யாங் சோஹி அதை அழைச்சிட்டு கிளாஸுக்கு வந்து அந்த மேன்ற பொண்ணு கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவர் ரொம்பவே திமிரா பேசி ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சிடறா. இதோட அன்னைக்கு நைட்டு மறுபடியும் சர்ச்ல நின்று மூணு பேரும் பேசிட்டு இருக்காங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, பேசாம போலீஸ்கிட்ட நான் உண்மையை சொல்லிட போறேன்னு சோஹி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் யோஜனும் யாங்கும் இதுக்கு ஒத்துக்கிறதா இல்லை. போலீஸ்கிட்ட சொன்னினா கண்டிப்பாக நம்மளை ஸ்கூலை விட்டு தூக்கிடுவாங்க. அந்த லெவலுக்கு போகலன்னா கூட கிளாஸில் இருக்க பொண்ணுங்கள்லாம் பேசியே நம்மளை கொண்டுடுவாங்க, தயவு செஞ்சு எதுவும் சொல்லிடாதன்னு மற்ற ரெண்டு பேரும் சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் சோஹி மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. உண்மையாகவே ஊஞ்சு உன்னோட ஃப்ரெண்டாக இருந்தால் கண்டிப்பாக அவன் நம்மளை மன்னிச்சிடுவான். இதோட இந்த பேச்சை விட்டுன்னு சொல்லி ரெண்டு பேரும் அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் கூட யாரோ அவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது. சோஹி இதை பற்றி சொல்லும்போது மற்ற ரெண்டு பேரும் இதை நம்பாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அப்படியே ஸ்கூலுக்குள்ளே காட்டுறாங்க. அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு அழுதுகிட்டே அவளோட அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டுருக்கான். கூட படிக்கிற பொண்ணுங்கள்லாம் என்னை ரொம்ப புல்லி பண்ணுறாங்க, ஸ்கூலுக்கு வரதே எனக்கு நரகம் மாதிரி இருக்குது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி ஒரு சூசைட் லெட்டர் தான் அவன் எழுதிட்டுருக்கான். லெட்டர் எழுதி முடிச்சுட்டு அங்கேருந்து குதிக்கலான்னு பார்க்குறா. அப்போன்னு பார்த்து அவளோட கண்ணுக்கு ஊஞ்சு கூட ஆவி தெரியுது. உள் பக்கமாக விழுந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறோம். இதோட இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு யாங்க காட்டுறாங்க. அவளோட அப்பா வீட்டுக்கு வந்த உடனே அவளை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாரு. நான் கஷ்டப்பட்டு வெளியே போய் வேலை பார்த்துட்டு வரேன், நீ நல்லா தூங்கிட்டு இருந்தீன்னா காலேஜில் எப்படி சீட்டு கிடைக்கும்னு சொல்லி அவளை அடிச்சுட்ருக்காரு. இப்போ அப்படியே யூஜனை பார்த்தோன்னா அவளோட கையில் ஒரு சாவி இருக்கு. அந்த சாவியாலேயே அவள் புக்கை கண்ணாப்பினான்னு கிழிச்சிட்ருக்கான். இதோட அடுத்த நாள் காலையில் யோஜன் பிரின்சிபலை மீட் பண்ண போகிறா. அவகிட்ட இருக்க சாவியை பிரின்சிபல் கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா அந்த சாவி ஸ்கூலோடது, யார் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு அந்த சாவியை கொடுப்பாங்க. லாஸ்ட் டைமே யூஜன் கம்மி மார்க் தான் இருந்தாலுமே அவகிட்ட அந்த சாவியை கொடுத்துருப்பாங்க. இந்த தடவை அவள் ரொம்ப கம்மியாக மார்க் வாங்கினால அந்த சாவியை ரிட்டர்ன் கேட்குறாங்க. யோஜனும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நல்ல மார்க் வாங்குவேன்னு எவ்வளவோ ஆர்கியூ பண்ணி பார்க்குறா. ஆனால் பிரின்சிபல் எதையும் கேட்காம அந்த சாவியை வாங்கிடுறாங்க. யோஜன் ரொம்பவே சோகமாக வெளியே வரா. கரெக்டாக அங்கே தான் மார்க் லிஸ்ட் கூட ஒட்டி வச்சுருக்காங்க. இந்த டைம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கிறது ஊஞ்சு தான். இதெல்லாம் பார்க்கும்போது யோஜனுக்கு இன்னுமே காண்டாகுது. சம்மந்தமே இல்லாமல் அங்கே இருக்க பொண்ணுங்களெல்லாம் கத்திட்டு கிளாஸுக்கு வந்துடுறான். அங்கே பார்த்தா யாங் அவள் அப்பா கிட்ட வாங்கின அடியில் கண்ணில் கட்டு போட்டுட்டு உட்காந்துருக்கா. யோஜின் கிட்ட நடந்த விஷயங்களை சொல்லி இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு உன் வீட்டிலே தங்கிக்கிட்டோமான்னு யாங் கேட்டுட்ருக்கான். ஆனால் யோஜின் இதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லலை. அங்கேருந்து கிளம்பிடுறா. இதோட லன்ச் டைமில் எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும்போது ஸ்கூல் முழுக்க ஒரு ரூமர் பரவிட்டுருக்கும். ஊஞ்சு ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால தான் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு எல்லா பொண்ணுங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்கும்போது சோஹிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். உடனே யோஜினையும் யாங்கையும் தனியாக கூட்டிகிட்டு வந்து நீங்கள் தான் இந்த ரூமரை பரப்புனீங்களான்னு கேட்குறா. ஆனால் அவங்க ரெண்டு பேருமே எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போன்னு பார்த்து யாங்கோட கண்ணுக்கு அங்கே ஊஞ்சோட ஆவி நிற்கிற மாதிரியே இருக்குது. பாய்ந்து போய் இதோட அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. கிளாஸுக்கு வந்தால் கூட சோஹி கிட்ட விடாமல் எல்லாரும் இதை பற்றியே கேட்டுட்ருக்காங்க. கரெக்டாக அப்போன்னு பார்த்து ஊஞ்சோட தங்கச்சி ராங் அங்கே வரோம். இந்த ரூமரை நீ தான் பரப்புனியான்னு கேட்கும்போது சோஹி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. என் அக்காவோட ரூமை நான் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டேன், அவள் சூசைட் பண்ணிக்க போராண்டதுக்கான எந்த ஒரு அடையாளமுமே அங்கே இல்லை. கடைசியாக அவள் கூட ஸ்கூல் டெரஸில் நீ தானே இருந்த, என்ன ஆச்சு சொல்லுன்னு ராங் கேட்டுட்ருக்கா. ஆனால் இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சோஹி மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்கான்.
ஆனால் ராங் இதையுமே நம்புறதால ரொம்பவே கோவமாக ஸ்கூலோட டெரஸ்க்கு போறா. அங்கேருந்து அவ அக்கா சூசைட் பண்ணிக்கிட்ட இடத்த பார்த்துட்டு இருக்கோம். ராங் விழற மாதிரி போறா, டக்குன்னு ஊஞ்சோட ஆவி அங்கே வந்து அவளை காப்பாத்துது. ராங்கோட உடம்ப ப்ரொசஸ் பண்ணி அவளுக்கு நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்குது. என்னைக்குமே சோஹியை விட்டு பிரிய மாட்டேன்னு ஊஞ்சோ சொல்லியிருப்பால, அந்த வாய்ஸ் எல்லாமே ராங்க்கு கேட்டுட்ருக்கும். இப்போ அப்படியே சீன் பாஸ்ட்டுக்கு போகுது. ஸ்டார்டிங்லேருந்தே ஊஞ்சு கூட சோஹி தான் ஃப்ரெண்டாக இருந்திருப்பா. ஆனால் பாதியிலேயே அவளை விட்டுட்டு யூஜின் கூடையும் யாங் கூடையும் அவள் ரொம்ப க்ளோஸ் ஆகியிருப்பான். யூஜின்க்கும் யாங்க்கும் ஊஞ்சுவை சுத்தமாக பிடிக்காது. அதனால எப்போ பாரு அவளை கலாய்க்கிறது புள்ளி பண்ணுறதுன்னு இதையே வேலையாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோஹி மற்ற ரெண்டு பேர் கூடயும் சேர்ந்துட்டு பசங்க கூடலாம் பழக ஆரம்பிச்சிருக்கா. அதில் ஒரு பையனை லவ் பண்ணி சோஹி ப்ரெக்னெண்ட்டும் ஆகியிருக்கான். அதே நேரம் இதை பற்றி ஊஞ்சுவும் அவகிட்ட டைரெக்டாக பேசியிருக்கான். என் கூட எப்பயுமே ஃப்ரெண்டாக இருப்பேன்னு சொன்னீங்களா, இப்போ அவங்க ரெண்டு பேரும் முக்கியமாக போயிட்டாங்களா, தயவு செஞ்சு அவங்கள விட்டுட்டு என் கூட வந்துடுறேன்னு ஊஞ்சு கூப்பிட்டுருக்கான். ஆனால் சாஹி அப்போ கூட அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை புரிஞ்சிக்காம நீலாம் உயிரோடு இருக்கிறதே வேஸ்ட்டு செத்துப்போன்னு சொல்லி திட்டிட்டு அங்கேருந்து போயிருக்கான். இதோட சீன் அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வருது. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு சாஹி ஸ்கூலில் இருக்க ஒரு ஊஞ்சில் உட்காந்துருக்கான். அப்போன்னு பார்த்து அவ பக்கத்திலேயே ஊஞ்சோவோட கொடூரமான உருவம் தெரியுது. டக்குன்னு ஊஞ்சல்லிருந்து தடுமாறி சாஹி கீழே விழுந்துடுறான். இதோட அந்த இடத்துலயே அவன் மயங்கிடுறான். இப்போ அப்படியே காலையில ஆகுது. சாஹி ரொம்பவே கவலையா ஊஞ்சோவோட டெஸ்கில் உட்காந்துருக்கா. கரெக்டாக அப்போன்னு பார்த்து மே உள்ள வந்து அவ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஊஞ்சோ சாவுக்கு நீ தான் காரணம், இப்போ உட்காந்து ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக நீயும் செத்து போயிடுன்னு சொல்லி அவ கூட சண்டை போட்டுட்ருக்கான். கடுப்பான சாஹி எதுவும் பேசாமல் கிளாஸை விட்டு வெளியே வந்துடுறான். அப்பான்னு பார்த்து மே பின்னாடி ஊஞ்சுவோட கொடூரமான பேய் தான் நின்றுட்டுருக்கு. மேவோட கழுத்தை பிடிச்சு அப்படியே திருக ஆரம்பிக்குது. இதோட மே பயங்கரமாக கத்தக்கூடிய சவுண்டு மட்டும் தான் கேட்குது. சாஹி ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாமல் பில்டிங்லேருந்து குதித்து சூசைட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணி மேலே போய் அங்கே இருக்க கண்ணாடியெல்லாம் உடைக்கிறான். கையிலிருந்து ரத்தமாக ஊற்றிட்டுருக்கு. அதே நேரம் அவளுக்கு பாய் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் இருந்தான்னு அந்த பையன் சாஹி ப்ரெக்னென்ட் ஆன விஷயத்த அவனோட அம்மா கிட்ட சொல்லியிருக்கான். இந்த விஷயம் பெருசாகிடக்கூடாதுன்னு அவனோட அம்மா சாஹி கிட்ட பேசுறதுக்காக ஸ்கூலுக்கு வந்துட்ருக்காங்க. வர வழியிலேயே கார் பாதியிலே நின்னுடுது. அப்போன்னு பார்த்து சடனா கார்க்குள்ளிருந்து ஒரு வித்தியாசமான வாய்ஸ் அவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. போக போக அந்த வாய்ஸ் அதிகமாகிட்டே இருக்கு. ஒரு லெவலுக்கு மேலே காது மூக்கிலிருந்துலாம் ரத்தம் வந்து அந்த பையனோட அம்மா கார்க்குள்ளேயே கொடூரமாக செத்து போயிடுறாங்க. கார் மட்டும் அப்படியே ரிவர்ஸில் போய் ஒரு காட்டுக்குள்ளே மறைஞ்சிருது. இதோட இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. ஸ்கூலில் ரெண்டு பொண்ணுங்க ஊஞ்சுவோட சூசைட் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அங்கே வந்த யாங் அப்படியே எல்லா பழியையும் சாஹி மேலே திருப்பி விட்டுடுறோம். சாஹியும் ஊஞ்சுவும் சூசைட் பண்ணிக்கலாம் தான் ரூஃபுக்கு போனாங்க. ஆனால் ஊஞ்சு மட்டும் இறந்து போயிட்டா, சாஹி உயிரோடு ரிட்டர்ன் வந்தான்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்கும்போது அந்த பொண்ணுங்களுக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. நீங்கள் நம்பலைன்னா சாஹிக்கிட்டே கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் போகிறான். அந்த இடத்துல ஊஞ்சுவோட ஆவி இவளை ஹார்ன் பண்ண ஆரம்பிக்குது. பயத்தில் கத்திக்கிட்டே கிளாஸுக்கு ஓடி வந்தாரா. யோஜன் கிட்ட நடந்த விஷயங்களை சொல்லிட்டுருக்கோம். இதை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போதே கிளாஸ் ரூம்லேயும் ஊஞ்சுவோட ஆவி அவள் கண்ணுக்கு தெரியுது. பயத்தில் அங்கேயே உச்சா போயிடும். ஆனால் மற்ற யார் கண்ணுக்கும் அங்கே ஊஞ்சு இருக்க மாதிரியே தெரியல. நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே சாஹியும் பார்த்துட்ருக்கான். கரெக்டாக அப்போன்னு பார்த்து ராங் கிளாஸ்க்குள்ளே வரா. சாஹி ஊஞ்சுக்கு ஒரு ஐபாட் கொடுத்துருப்பால, அந்த ஐபாடை மறுபடியும் சாஹிக்கிட்டே கொடுக்குறோம். அவகிட்ட பேசலான்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள யாங் அங்கே வந்து முடிய பிடிச்சு தரத்தரன்னு எழுதிட்டு போய் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறோம். உன் அக்கா மாதிரி வேஷம் போட்டு நீ தான் பயன்படுத்த ட்ரை பண்ணியான்னு கேட்டுட்ருக்கான். எப்படியோ மற்ற பொண்ணுங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து யாங்கை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனால் கடுப்பான ராங் பக்கத்தில் இருக்க கத்திரிக்கோள் எடுத்து அவளோட முடியவே வெட்டிக்க ஆரம்பிக்கிறான். டக்குன்னு சாஹி நடுவில் வந்து அவகிட்ட பேசி கிளாஸை விட்டு வெளியே அனுப்பிடுறான். இதோட யாங் மறுபடியும் வாஷ்ரூமில் உட்காந்து பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறா. பேசாமல் சாஹி கிட்டேயும் மற்ற எல்லார்கிட்டேயும் நம்ம உண்மையை சொல்லிடலான்னு யூஜின் கிட்ட சொல்லிட்டுருக்கோம். ஆனால் யூஜின் எதுக்கு ஒத்துக்கிடதா இல்லை. யாங்கை அதே வாஷ்ரூம்குள்ளே வச்சு அடைச்சிட்டு அவன் மட்டும் வெளியே வந்துடுறான். ஸோ இதிலிருந்தே தெரிஞ்சிருக்கோம், யூஜின்க்கும் யாங்க்கும் மட்டும் தெரிஞ்ச ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குது. அது என்னன்றது படம் போக போக புரியும். இதோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கம்ப்யூட்டர் லேபுக்கு வராங்க. அப்போ ஒன்று பார்த்து அங்கே இருக்க கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் கிளிச் ஆக ஆரம்பிக்குது. செடேனா யூஜினோட ஸ்க்ரீன் வழியாக ஊஞ்சுவோட ஆவி வெளியே வந்து அவளை ஹார்ன் பண்ண ஆரம்பிக்குது.
யோஜன பயத்துல கீழே விழுந்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். வேகமா யோங்க அடைச்சி வச்சிருப்பாளா அந்த இடத்துக்கு ஓடி போய் பாக்குறா. பார்த்தா யோங் அந்த இடத்த விட்டு வெளியே வந்திருக்கான். எப்படி வெளியே வந்தேன்னு கேட்டா, ஊஞ்சுதான் என்னை ரிலீஸ் பண்ணா, பண்ண தப்புக்கு நான் அவகிட்ட சாரி கேட்டுட்டேன், தயவு செஞ்சு நீயும் அவகிட்ட சாரி கேளு, அப்படி கேட்டீனா அவ உன்னை மன்னிச்சிடுவா, இல்லைனா ரெண்டு பேரையுமே கொன்னிடுவான்னு சொல்லி யோங் பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். ஆனா யோஜன் எதுக்குமே ஒத்துக்கிறதா இல்ல. கடுப்பான யோங் அவளை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறான். இன்னொரு பக்கம் சாஹி இவங்க ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்கன்னு ஸ்கூல் முழுக்க தேடிட்டு இருக்கான். அதே நேரம் யோங் மட்டும் தனியாக ஸ்கூலோட டெரஸ்க்கு வரான். உச்சியில் அவன் நின்றுட்டு இருக்கதா சாஹி பார்த்துடுறான். அதே நேரம் டெரஸ் மேலே வந்து யோஜனும் பார்த்துட்டு இருக்கான். யோஜனை பார்த்து, இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வீட்டுக்கு போனாலும் என் அப்பா என்னை ரொம்ப கொடுமை பண்ணுறாரு, இனிமே ஊஞ்சோ என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான், நான் அவ கூட போகிறேன்னு சொல்லிட்டு யோங் டக்குன்னு மேலேருந்து கீழே குதிச்சிடுறான். இதை பார்த்த சாஹி யோங்கோட டெட் பாடியை கட்டி பிடிச்சு பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். ஆனா யோஜன் பக்கத்துல கூட போல. ஸ்கூல்ல இருக்க மத்த எல்லா பொண்ணுங்களுமே அங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. டீச்சர்ஸ் வந்து யோங்கோட பாடியை ரெக்கவர் பண்ணிட்டு சாஹியையும் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. சாஹி கிட்ட என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவ இன்னும் ஷாக்ல இருந்தே வெளியே வரல. அதே நேரம் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே யோஜனும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். நேராக பிரின்சிபல் ரூமுக்கு போய் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கீ கொடுப்பாங்களா, அந்த கீ எங்கே இருக்குன்னு யோஜன் தேடிட்டு இருக்கான். கரெக்டாக அப்போ அவனை பார்த்து ராங் அங்கே வரா, என் அக்காவுக்கு சொந்தமான சாவியை நீ ஏன் தேடுறன்னு கேட்குறான். எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, என் அக்கா இறந்த அன்னைக்கு சாஹி மட்டும் இல்லை நீயும் யோங்கும் அவ கூட டெரஸில் தான் இருந்திருக்கீங்க, அப்புறம் ஏன் சாஹி மேலே மட்டும் பழைய போட்டிங்க, என் அக்காவை என்ன பண்ணீங்கன்னு கேட்டு ராங்க பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறா. யோஜின் டக்குன்னு அவள் தலையிலே அடித்து மயக்கமாக்கிடுறான். ராங்கோட காது கிட்டே போய், நான் பிளான் பண்ணது சாஹியை தான், ஆனால் அவளுக்கு பதிலாக உன் அக்கா செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு யோஜின் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறான். நேராக சர்ச்சுக்கு போய் ஸ்டார்டிங்கில் பிளட் பிளச் பண்ணும்போது ஒரு பேப்பரில் ரத்தம் விடுவாங்களா, அந்த பேப்பரையுமே அவன் நெருப்பில் எரிச்சிடுறோம். ஏன்னா அவகிட்ட இருக்க எவிடன்ஸ் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கா. அடுத்ததாக சோஹி கிட்டே போய், நம்ம பண்ண தப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து யோங் கிட்டேயும் ஊஞ்சோக்கிட்டேயும் சாரி கேட்டிடலாம், கண்டிப்பாக அவங்க நம்மளை மன்னிச்சிடுவாங்கன்னு சொல்லி சோஹியை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். ஆனால் சர்ச்சுக்குள்ளே போனோன்னே சோஹியை மட்டும் உள்ளே வச்சு யோஞ்சன் வெளிப்பக்கமாக கதவை லாக் பண்ணுறோம். இந்த இடத்துல தான் படத்தோட மெயின் ட்விஸ்ட் ரிவீல் ஆக போகுது. உன்னை ஏன் நான் சூசைட் பண்ணிக்க கூப்பிட்டேன்னு தெரியுமா, ஏன்னா உன்னால தான் என்னோட மார்க்ஸ் ரொம்பவே கம்மியாச்சு, என்கிட்ட இருந்த கீயையும் பிடுங்கிட்டாங்க, உன்னை பீட் பண்ணி என்னால் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கவே முடியலன்னு யோஜன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே சீன் பாஸ்ட்டுக்கு போதும். சர்ச்சில் பிளட்டால் பிளச் பண்ணிட்டு இருப்பாங்களா, அதுக்கு முன்னாடி நாள் தான் இவங்க மூணு பேரும் சூசைட் பண்ணிக்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல இதை ஸ்டார்ட் பண்ணதே யோஜன் தான், என்னால் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியலை அதனால நான் சாக போகிறேன்னு சொல்லியிருக்கோம். அடுத்ததாக யோங், என் அப்பா என்னை ரொம்ப கொடுமை பண்ணுறாரு அதனால நானும் சாக போகிறேன்னு சொல்கிறான். ஆனால் இதுக்கு முன்னாடியே இன்னொரு டைம் அவள் சூசைட்க்கும் ட்ரை பண்ணியிருக்கான். இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்ததை கேட்ட சாஹி, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு வாழவே பிடிக்கலை, அதனால நானும் உங்கள் கூட சேர்ந்து சாக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இதில் யோஜனோட பிளானே வேற. அன்னைக்கு நைட்டு யோங் கிட்ட மட்டும் தனியாக, நம்ம ரெண்டு பேரும் மாடியிலேருந்து குதிக்க வேணாம், முதல்ல சாஹியை குதிக்க சொல்லலாம், அதுக்கப்புறமா அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிடலான்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் கேட்ட சாஹி, உன்னால் ஊஞ்சோ வேற தேவையில்லாமல் செத்து போயிட்டான்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறோம். யோஜன் டக்குன்னு சர்ச்சில் இருக்கக்கூடிய மைக் வயர் எடுத்து சாஹி கழுத்திலேயே சுத்த ஆரம்பிக்கிறோம். மூணாவது ஆள் சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி காட்டுறதுக்காக அவெல்லாம் அப்படியே உச்சியில் தொங்க விட்டுட்டு இருக்கோம். கரெக்டாக அப்போன்னு பார்த்து சர்ச்சுக்குள்ள யோஜின் பேரை சொல்லி கூப்பிடக்கூடிய சவுண்டு கேட்குது. பயத்தில் அவள் சாஹியை கீழே விட்டுறோம். பார்த்தா ஊஞ்சோட ஆவிதான் அங்கே நிற்குது. அப்போ கூட யோஜின் இது ஏன் தப்பு இல்லை, எல்லாத்துக்குமே சாஹி தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஊஞ்சோட ஆவி விடாமல் அவளை ஹார்ன் பண்ணி சாஹியை எப்படி கொலை பண்ணலான்னு யோஜின் பிளான் பண்ணியிருந்தாலோ, அதே போல் அவளை தூக்கில் தொங்க விட்டு ஊஞ்சோட ஆவி அவளை கொண்டு போட்டுருது. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சாஹி பக்கத்தில் வர ஆரம்பிக்குது. இந்த இடத்துல தான் படத்தோட அடுத்த ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. பாசீனில் சாஹி ஊஞ்சுவை மீட் பண்ணி அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்க போகிறதாகவும் சொல்லிட்டுருக்கான். ஊஞ்சு வேணான்னு எவ்வளோ சொல்லி பார்த்துருக்கா, ஆனால் சாஹி எதையுமே கேட்குறதா இல்லை, அதனால் அவள் கூட சேர்ந்து சாகலான்னு ஊஞ்சுவும் முடிவு பண்ணியிருக்கான். சாகிறதுக்கு முன்னாடி அவள் தங்கச்சிக்காக ஒரு வாய்ஸ் கூட ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். இப்போ அப்படியே நைட் ஆகுது.
அன்னைக்கு நைட்டு தான் மற்ற மூணு பேரும் சர்ச்சில் நின்று பிளெட்ஜ் எடுத்திருக்காங்க. அப்போ கூட யாரோ கதவை தட்டுற மாதிரி சவுண்டு கேட்கும்ல, அது வேற யாரோ இல்லை, ஊஞ்சு தான். நீ ஏன் சாகணும்னு யூஜின் கேட்கும்போது, ஏன்னா என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்னு ஊஞ்சோ சொல்லியிருக்கான். இதுக்கப்புறமா நாலு பேரும் சேர்ந்து ஸ்கூலோட டெரஸ்க்கு போயிருக்காங்க. ஒன்னா குதிக்கலான்னு 1, 2, 3 எண்ணிட்டு கடைசியா குதிக்கல நேரம்னு பார்த்து எல்லாரும் பின்வாங்கிட்டாங்க. ஆனா சாஹிய மட்டுமே நம்பி வந்த ஊஞ்சு மட்டும்தான் மாடியிலிருந்து குதிச்சிருக்கான். ஊஞ்சு எந்த ஒரு தப்புமே பண்ணல, அவ பண்ண தப்பு சாஹியா முழுக்க முழுக்க நம்பினதுதான். இதோட சீன் அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வருது. சாஹி அவ பண்ண தப்பு எல்லாத்துக்கும் மனசுலேருந்து உணர்ந்து ஊஞ்சு கிட்ட சாரி கேட்டுட்ருக்கான். அவளும் மாடியிலேருந்து குதிச்சிடலான்னு ட்ரை பண்ணுறா. கரெக்டாக அந்த இடத்துக்கு ராங் வராம், என் கூட உன்னால் இருக்க முடியாது, அதுக்கு பதிலாக என் தங்கச்சிக்கு அக்காவாக இருந்து அவளை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஊஞ்சு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடறான். ஸோ கைஸ், இந்த சீனோட பிளட் பிளட்ச் படம் முடியுது. இந்த படம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் ஒரு நல்ல மூவியோட மீட் பண்ணலாம். அண்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் அரௌண்ட் அஸ் 360.